ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரே வாரத்துல 8 கிலோ வரை எடையை குறைக்கும் தர்பூசணி டயட் எப்படி சாப்பிடணும்? என்ன செய்தாலும் எடை குறையவே இல்லை என்று அநேகர் சலித்துக் கொள்றாங்க. சிக்கென்று ஸ்லிம்மா தோற்றம் அளிப்பதற்காக ஏதேதோ முயற்சிகளா செய்யறாங்க. தர்பூசணி சாப்பிட்டா உடல் எடை குறையும் என்ற உண்மை எத்தனை பேருக்கு தெரியும்? தர்பூசணி உடல் எடையை எப்படி குறைக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தினசரி தர்பூசணி சாப்பிட்டு வந்தா உடல் பருமன், இருதய நோய் மற்றும் நீரழிவு நோய் என்ற சர்க்கரை வரும் ஆபத்தும் குறையுங்க. தர்பூசணி டயட் உடலுள்ள நச்சுத்தன்மை அகற்றும் பண்பு இயற்கையாகவே தர்பூசணிக்கு இருக்கு. அதே சமயம் தர்பூசணி சாப்பிடுவதால பசியால வாடிவிடவும் மாட்டோம். வைட்டமின்கள், உடலுக்கு தேவையான தாது சத்துக்கள் மற்றும் நன்மை பயக்க ஆன்டி ஆக்சிடென்ட்களை அதிக அளவுல கொண்டுள்ளது தர்பூசணி. இதுல குறைந்த கலோரியும் மிக அதிகமான நீச்சத்தும் அடங்கியிருக்கிறதுனால உடல் எடையை குறைப்பதுல நல்ல பலனை தருது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பேணுவதற்கு சமச்சீர் உணவை நாடுபவர்களுக்கும் தர்பூசணி ஏற்றதாகும். குறிப்பா கோடை காலத்துல உடலுக்கு தேவையான நீரை அளித்து புத்துணர்வை தர்பூசணி தருது. உடல் எடையை குறைத்தே தீர வேண்டும் என்று வைராக்கியமா இருக்கிறவங்க தினமும் காலை மற்றும் இரவு உணவா தர்பூசணியை சாப்பிடலாம். இதன் மூலமா உடலில் உள்ள நச்சுத்தன்மை, அசுத்தங்கள் மற்றும் அதிகப்படியான உப்பும் நீங்கும். எவ்வளவு சாப்பிடலாம்? நீங்க 60 கிலோ எடை இருந்தா தினமும் 6 கிலோ எடை அளவுக்கு தர்பூசணி சாப்பிடலாம். அதாவது நீங்க சாப்பிடும் தர்பூசணியின் எடைக்கு உங்க எடைக்கும் உள்ள விகிதம் 1:10 என்ற அளவுல அமைய வேண்டும். 180 கிலோ கலோரி ஆற்றல் அளிக்கக்கூடிய அளவு தர்பூசணிய ஒரு நாள்ல 8 முறை சாப்பிட வேணும். 100 கிராம் தர்பூசணியில 7 கிராம் சர்க்கரையும் 32 கலோரியும் ஆற்றலும் இருக்குங்க. தர்பூசணியில 97% நீர் இருப்பதால தர்பூசணி டயட் எடுக்கும் நாட்கள்ல அதிகமான நீர் அருந்துவதை தவிர்க்கலாம். தர்பூசணி டயட்ட 5 நாட்கள் அல்லது அதிகபட்சம் 1 வாரம் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். அதை விட அதிகமா சாப்பிடுவது எதிர்மறை விளைவுகளை உருவாக்க கூடும். இந்த டயட்டை எடுத்துக்கொள்ளும் நாட்கள்ல கடின உடற்பயிற்சிகளை தவிர்க்க வேண்டும். இதன் மூலமா அதிகபட்சமா ஒரே வாரத்துல 8 கிலோ வரை உடல் எடையை குறைக்க முடியுமா? தர்பூசணி சாலட் எடை குறைப்பது முயற்சியில குறிப்பிட்ட காலத்திற்குள்ள நல்ல பலனை தருவதால உணவியல் நிபுணர்களுக்கும் தர்பூசணி சாப்பிடுவதை பரிந்துரைத்திருக்காங்க. கொஞ்ச கால மன உறுதியுடன் தர்பூசணி டயட் கடைபிடித்தா உடல் எடையை குறைக்க முடியும் என்று அவர்கள் கூறியிருக்காங்க. உடல் எடை குறைய ஆளி விதை என்னும் ஃபிளாக்ஸ் சியா விதைகளோட தர்பூசணி சாலட் செய்து சாப்பிடலாம் அல்லது தர்பூசணி ஜூஸும் அருந்தலாம். ஏனைய பயன்கள்: இரத்த குழாய்களை தளர்த்துவதற்கு உதவும், நைட்ரஸ் ஆக்சைடை உருவாக்குவதற்கு தேவையான ஆர்ஜினைன் என்ற அமினோ அமிலத்தை அதிகரிக்க தர்பூசணி உதவுதுங்க. ஆண்களின் உயிரணுக்களை அதிகரிக்க செய்யும் குணமும் தர்பூசணிக்கு இருக்கு. உடலிருந்து திரவம் பிரிவதை எளிதாக்கி உடலிருந்த கழிவின வெளியேற்றுது. இதுல நார்ச்சத்து மிகுதியா இருப்பதால செரிமானத்தை எளிதாக்குது. நீரழிவு நோயாளிகளுக்கு இது ஏற்ற உணவாகும். யார் சாப்பிடக்கூடாது? கல்லீரல் மற்றும் சிறுநீரக கோளாறு இல்லாதவர்கள் தர்பூசணி டயட்டை தைரியமா சாப்பிடலாம். கர்ப்பிணிகளும் குழந்தைகளும் இந்த டயட்டை தவிர்க்கவும். ஏன்னா கர்ப்பிணி கர்ப்ப காலத்துல தங்களுடைய எடையை சரியாக நிர்வகித்து வர வேணும். அவர்களிடம் இருந்துதான் ஆற்றல் குழந்தைகளுக்கு கடத்தப்படுது. அதனால தேவையில்லாத ரிஸ்க பிரசவத்துக்கு பின் பார்த்து கொள்ளலாமே தவிர கர்ப்ப காலத்துல தவிர்த்திடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.